டெல்லியை நோக்கி டிராக்டர் பேரணி நடத்த விவசாயிகள் திட்டமிட்டுள்ள நிலையில் நான்கு எல்லைகளிலும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரனிடம் கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன, உங்களுடைய தகவலை சொல்லுங்க. ராம்குமார், டெல்லியை பொறுத்த மட்டுமே இப்ப மிக பரவலாக இந்தியா முழுவதுமே பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்றால் விவசாயிகளுடைய போராட்டம் தான். 43வது நாளாக இன்று தங்களுடைய போராட்டங்களை விவசாய களத்தில் சந்திக்கக்கூடிய விவசாயிகள் நாளைய தினம் 8ஆம் கட்ட பேச்சுவார்த்தை மத்திய அரசுடன் டெல்லியில் நடத்துகிறார்கள். இதற்கு முன்னதாக டெமோ டிராக்டர் ரேலி என்ற ஒரு தலைப்பில் அவர்கள் டிராக்டர் பேரணியை முதற்கட்டமாக நடத்துகிறார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள், குறிப்பாக டெல்லியிலிருந்து உத்தரப்பிரதேசம் செல்லக்கூடிய காசிப்பூர், டெல்லியிலிருந்து பஞ்சாப் செல்லக்கூடிய சிங்கு, டெல்லியிலிருந்து ராஜஸ்தான் செல்லக்கூடிய சுல்தான் பகுதி உள்ளிட்ட பகுதிகளை பொறுத்த மட்டுமே போலீசார் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள். போலீசார் மட்டுமல்லாமல் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், துணை ராணுவத்தினர், இவர்கள் மட்டுமல்லாமல் டெல்லியை சேர்ந்த அதிவிரைவு படையினர் ஸ்குவாட் என்று சொல்வார்கள், அவர்களும் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம் பாதுகாப்பு பணிகளை டெல்லி அரசு மற்றும் மத்திய அரசுகள் ஏற்படுத்திக் கொண்டே போனாலும் விவசாயிகள் தங்களுடைய இன்றைய தினத்திற்கான டிராக்டர் பேரணியை தொடங்கிவிட்டார்கள். டெல்லியிலிருந்து உத்தரப்பிரதேசம் செல்லக்கூடிய மிரட் சாலையில் இருக்கக்கூடிய காசிப்பூர் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு டிராக்டர் பேரணியாக செல்கிறார்கள். சரியாக 25 நிமிடங்களுக்கு முன்பாகவே இந்த டிராக்டர் பேரணியை துவக்கிவிட்டார்கள் விவசாய சங்கங்களை பொறுத்த மட்டுமே. கிட்டத்தட்ட 40 விவசாய சங்கங்கள் டெல்லியில் போராட்ட காலத்தில் இருப்பினும் கூட ஒரு சில விவசாய சங்கங்கள் மட்டுமே இந்த டிராக்டர் பேரணியில் கலந்திருக்கிறார்கள். இதற்கும் அவர்கள் ஒரு காரணத்தை கூறுகிறார்கள். என்னவென்றால், விவசாயிகளுடைய வியூகம் என்பது வித்தியாசமாக இருக்கிறது. டெல்லி போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் அனைவருமே டிராக்டர் பேரணியாக இங்கிருந்து கலைந்து செல்லும் பட்சத்தில் போலீசார் எங்களை ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி எங்களுடைய போராட்டத்தை கலைத்து விடுவார்கள். அதன் காரணமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால், ஒரு சில குழுக்கள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 75% பேர் போராட்ட களத்தில் அமர்ந்திருந்தால் 25% பேர் டிராக்டர் பேரணியாக செல்வோம். கிட்டத்தட்ட 2500 பேர் இந்த டிராக்டர் பேரணியில் பேரணியாக செல்ல இருக்கிறோம் என்கிறார்கள். ஒரு டிராக்டருக்கு ஒரு ஓட்டுநர், அவருடன் 2 பேர் தங்களுடைய கைகளில் கொடிகளை ஏந்தியவாறு இந்த பேரணியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். மத்திய அரசுக்கு பொறுத்த மட்டுமே இது மிகப்பெரிய ஒரு சவாலான நிலையில் தான் ஏற்படுத்துகிறார்கள். காரணம் என்றால், விவசாயிகளுடைய வியூகங்களை பொறுத்து பார்த்தோம் என்றால், கடந்த 2020 டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்கிறது. அன்றைய தினம்தான் தங்களுடைய டிராக்டர் பேரணி நடத்துவதாக விவசாயிகள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் விவசாயிகளுடைய டிராக்டர் பேரணியை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே மத்திய அரசு 30ஆம் தேதி ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறது. 30ஆம் தேதிக்கு பதிலாக ஜனவரி 4ஆம் தேதி டிராக்டர் பேரணி நடத்தப்படும் என்று மறுபடியும் விவசாய சங்கங்கள் அறிவிக்கிறார்கள். மத்திய அரசை பொறுத்த மட்டுமே மீண்டும் ஜனவரி 4ஆம் தேதி மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று அந்த டிராக்டர் பேரணியை தடுக்கிறார்கள். ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தின் போது டெல்லி முற்றுகையிடப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக விவசாய சங்கங்கள் அறிவிக்கிறார்கள். அதற்கு முன்னதாகவே வருகிற 8ஆம் தேதி, அதாவது நாளைய தினம் பேச்சுவார்த்தை டெல்லியில் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட வேண்டும். விவசாயிகளுடைய பலம் என்ன என்பதை நிரூபிக்கும் விதத்தில் தான் இன்று டெல்லியில் இருக்கக்கூடிய 4 எல்லைகளிலுமே விவசாயிகள் தங்களுடைய டிராக்டர் பேரணியை நடத்துகிறார்கள். இது ஜனவரி 26ஆம் தேதிக்கான ஒத்திகை என்று குறிப்பிட்டாலும், ஜனவரி 26ஆம் தேதி டெல்லியை பொறுத்தமட்டிலும் குடியரசு தினம் கோலாகலமாக கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் தயார் செய்யப்பட்ட வரக்கூடிய சூழ்நிலையில் அன்றைய தினம் அவர்கள் டிராக்டர் பேரணி நடத்த முடியுமா என்பது கேள்விக்குறி. ஆனால் அதற்கு முன்னதாகவே இன்றைய தினத்தில் அவர்கள் டிராக்டர் பேரணியை நடத்துகிறார்கள். நாளைய தினம் நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டத்திற்கான இது எச்சரிக்கை மணியாக தான் பார்க்கப்படுகிறது விவசாய சங்கங்கள் தரப்பிலிருந்து. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்லி அரசை பொறுத்த மட்டிலும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும், மத்திய அரசை பொறுத்த மட்டிலும் விவசாயிகளுடைய போராட்ட களத்தை கலைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலிருந்தான் தற்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் டெல்லியின் பல்வேறு எல்லைகளையும் போலீசார் மூடப்பட்டிருக்கிறார்கள். உள்ளிருந்து வரக்கூடிய எந்த ஒரு வாகனங்களுமே வெளியே செல்லாத வகையிலும், வெளியிலிருந்து எந்த ஒரு டிராக்டரும் டெல்லிக்குள் நுழைந்து விட வகையிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் டெல்லியில் உட்புற பகுதி, அதாவது குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய ராஜ்பத் சாலை, பாராளுமன்ற வளாகம், எம்பி இல்லங்கள் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ச்சியாக காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், ஏற்கனவே கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு திடீரென ஒரு டிராக்டரை கொண்டு வந்து இந்தியா கேட் முன்பு கொளுத்தி விட்டு சென்ற விவசாயிகள் போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். அது போன்ற ஒரு சம்பவம் இன்றும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக டெல்லி மற்றும் டெல்லியுடைய பல்வேறு எல்லைப் பகுதிகளை போலீசார் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். யோகேஸ்வரன், இந்த டிராக்டர் பேரணி ஒத்திகையை தடுத்து நிறுத்துறதுக்கு இன்னைக்கு அதிகார தரப்புல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கு, ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஆரம்ப கட்டத்துல காலையில இருந்தே ஒரு 5:30 மணிக்கெல்லாம் தங்களுடைய டிராக்டர்களை தயார் செய்து அந்த மிரட் சாலை என்று சொல்வார்கள், இந்தியாவிலேயே மிகப்பெரிய சாலைகளில் அதுவும் ஒன்று,
காசிப்பூர் பகுதியில் இருக்கிறது. மிரட் சாலையை பொறுத்த மட்டுமே கிட்டத்தட்ட 16 சாலைகள் ஒரே நெடுஞ்சாலையாக அமைந்திருக்கும். அந்த சாலையில் ஒரு ஓரமாக நிறுத்த தொடங்கி விட்டார்கள். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நீளத்திற்காவது அந்த அவர்களுடைய டிராக்டர்களை நிறுத்தி வைத்திருந்தார்கள். போலீசார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே அந்த இரண்டு டிராக்டருக்கு ஒரு காவலர்கள் என்ற இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு விட்டார்கள். இவர்கள் வருவதற்கு முன்னதாக ஒரு சில போலீசாரை பொறுத்த மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தியதாக விவசாய சங்கங்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. காரணம், இங்கிருந்து செல்லும் பட்சத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். அவர்கள் மீண்டும் கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் அளவுக்காவது அவர்கள் சென்றுவிட்டு மீண்டும் அதே டெல்லியின் மிரட் சாலையில் எக்ஸ்பிரஸ் வே என்று சொல்வார்கள், அதன் வழியாக மீண்டும் திரும்பி வருவதற்கான ஒரு திட்டத்தை தான் விவசாயிகள் வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வளவு பேர் செல்வதற்கு அனுமதி இல்லை என்பதையும் போலீசார் தெரிவித்திருந்தார். ஆனால் திட்டமிட்டபடி விவசாயிகளுடைய போராட்டங்கள் அந்த பேரணியாக நடைபெறும் என்று விவசாயிகள் உறுதியாக இருந்ததன் அடிப்படையில் தான் இன்றைய தினத்தில் இந்த பேரணியான தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையிலுமே உயர் அதிகாரிகள் விவசாயிகளுடன் எந்த ஒரு ஆலோசனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. இருப்பினும் நாளைய தினம் டெல்லியில் இருக்கக்கூடிய விக்கியன் பவனில் 2 மணிக்கு மத்திய வேளாண் அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மற்றும் பியூஷ் கோயல் இருவருமே விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஒரு ஆலோசனைகளை மேற்கொள்கிறார்கள். ஏற்கனவே 7 கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பத்தில் சுமூகமாக நடந்தாலும் பின்பு தோல்வியை சந்தித்த நிலையில் 8ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை பொறுத்த மட்டுமே விவசாயிகளுக்கும் சரி மத்திய அரசுக்கும் சரி ஒரு மையமாக இருக்கிறது. காரணம், இந்த பேச்சுவார்த்தை எப்படியாவது சுமூக உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் தான் செயல்படுகிறார்கள். ஆகவே நாளைய தினத்தை பொறுத்துதான் இந்த விவசாயிகளுடைய சங்கங்களுடைய போராட்டங்கள் எந்த களத்தை நோக்கி செல்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இன்றைய தினத்தில் விவசாயிகள் தங்களுடைய பேரணியை திட்டமிட்டபடி தொடங்கி இருக்கிறார்கள். டெல்லியின் 4 எல்லைகளிலிருந்து கிட்டத்தட்ட 2800 டிராக்டர்கள், இது விவசாய சங்கங்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுவது, 2800 டிராக்டர்கள் பேரணியாக செல்வதற்கு தயாராக இருக்கிறது. அதில் உத்தரப்பிரதேசத்தை நோக்கி செல்லக்கூடிய காசிபூர் பார்டர் எல்லையிலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட டிராக்டர்கள் அணிவகுப்புகளாக கடந்த 25 நிமிடங்களுக்கு முன்பாக புறப்பட்டு விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி யோகேஸ்வரன்.